வாழைமீன் சேனைக்கறி தயார் செய்யும் விதம். ஃபஸ்ட்டு சுடுதண்ணி எடுத்து வாழைமீன் பீசஸ் எடுத்து 5 மினிட்ஸ் ஊற வைங்க. அடுத்து இது போல் க்ளீன் செய்து சைடில் வைங்க. அடுத்து ஸ்டவ்வில் பேன் வைத்து ஆயில் ஊற்றி கடுகு இட்டு கடுகு வெடித்தவுடன் ஜீரகம் வெந்தயம் வதக்கி இது கூட சின்னதாக கட் பண்ணிய வெங்காயம் இட்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய் கொஞ்சம் உப்பு இட்டு இது கூட சேனைக்கிழங்கு கட் செய்த பீசஸ் போட்டு பச்சை பயறு போட்டு இது கூட மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வதக்கி இது கூட கொத்தமல்லி பொடி காரப்பொடி தக்காளி பீசஸ் இட்டு இது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றி 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். நல்லா குக் ஆகி சேனைக்கிழங்கு சாஃப்டாகி வந்ததும் க்ளீன் செய்த வாழைமீன் பீசஸ் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் குக் ஆகியதும் ஸ்டவ் ஆஃப் செய்து சுடு சுடாக எடுத்து ரைஸ் கூட சப்பாத்தி கூட வைத்து டேஸ்ட் பண்ணுங்கள். வெரி டேஸ்டி வாழைமீன் சேனைக்கிழங்கு கறி.